தலைவரே, நீங்க ஊர் மன்சாலோட வரி பணத்தெல்லாம் வசூல் பண்ணீங்க, அதுலயே எக்கச்சக்கமா சொத்து சேர்த்துட்டதா வெளில பேசுறாங்க. ஆனா நீங்க வச்சுக்கிற லொட்லோடா காரை பார்த்தா நீங்க பச உள்ள ஆள் மாதிரி தெரியல. அதெல்லாம் வெளியில காட்டிக்க முடியுமா அப்பு? அப்புறமா நம்ம கட்சிக்காரங்களே நம்மள சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் பெரிய தலைவர் வரும்போது இவரே கிழிந்த வேட்டையை கட்டிக்கிட்டு தான் வாங்க வாங்க பாரு. உண்மைதான், இவர் கொஞ்சம் வெள்ளையும் ஜெள்ளையுமா போய் நின்னாருனா இவர் வேட்டி அவர் ஊறி விடுவாரு. தலைவர் உஷாரான பார்ட்டி, ஜட்டி இல்லாம வெளியே போகவே மாட்டாரு. இதுக்கு மட்டும் எங்க கோஷ்டில ஒரு தனி கட்டுப்பாடே இருக்குது. அப்ப எல்லாரும் போட்டுக்கிறீங்களா நீங்க? இல்ல என்ன பிராண்ட் போடுறீங்கன்னு ஏங்க? முட்டை தோசை போட்டு வச்சு முக்கா மணி ஆச்சு, ஆறி போச்சு. ஒழுங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டாதானே பொதுமக்களுக்கு நல்ல உழைக்க முடியும். அண்ணி மாதிரி வச்சுக்கம்பா. வச்சுக்கிறேன். தலைவா, நீ பெருசா வர்றதுக்கு உங்ககிட்ட எல்லா தகுதியும் இருக்குப்பா. இன்னாத்துக்கு இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிற நீ இன்னும் பெருசா. அதாவது அகில இந்திய லெவல்ல வரத்துக்கு நான் கைவசம் பல திட்டங்கள் வச்சுக்கிறேன். அப்படிங்கிற இதெல்லாம் முடியுமா? முடியாதுங்கிற வார்த்தையே முட்டாளோட அகராதியில தான் கேதுன்னு உன்ன மாதிரி ஒரு முட்டாள் சொல்லிக்கிறான். நீ இந்த சின்ன லெவல்லயே தப்பு தண்டா பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதையே பெருசா பண்ணு, எவனும் கண்டுக்க மாட்டான், அதை பத்தி பேசவே பயப்படுவானுங்க. தலைவா, என்கிட்ட அறிவிக்குது, உங்ககிட்ட பண பலங்குது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டா நீ எங்கேயோ போடுவ. மெதுவாடிங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு? முதல்ல இந்த பதவியை தூக்கி எரிஞ்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு இந்த மடையன ஒரு டம்மி தலைவர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகடக்காயா நான் நகர்த்திக்கினே போவேன். அப்பால பாரு, நீ இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னுக்கு போயிடுவே. செய்கிறேன் செய்கிறேன். ஆனா உன்னை எப்படி நம்புறது? துணிவே துணைன்னு சொல்லுவாங்க கண்ணே. சரி, நம்பிக்கைலன்னா உனக்கு பதவி அசைவானா? இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த சேத்திலே கடை எனக்கு கோவிச்சுக்காத கண்ணா, கோவிச்சுக்காத. நம்பாமலையா நான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்த? நீ கண்ணத்துல தடவனா எப்படி? அப்பலாம் உங்களைதாங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க கோவிக்க கூடாது. இல்ல இனிமே உங்க சின்ன வீட ஏன் சின்ன வீடுன்னு ஒரு புறம் சொல்லிடணும். நீங்க என்னது என்னது நீங்க பதஷ்டப்படுறீங்க பாருங்க. இது சும்மாங்க, வெளி உலகத்துக்கு ஒரு ஷோ காட்டுறது தான் இது. ஆனா ஒண்ணு சத்தியமா சொல்றேங்க, பட்டா மட்டும்தான் என் பேர்ல இருக்கும். அனுபவ பாத்தியத உங்களுக்கு தாங்க. ஏ தம்பி, பெரிய விஷயம் பேசும்போது எதுக்கு இந்த சின்ன வீடு விவகாரம்? உனக்கெல்லாம் வயசு பத்தாது, கம்மனு கடை. நீ விவகாரம் சொல்றதையா நான் விவாகமே பண்ணிக்கிறேன்ற அந்த பண்பாட்டை கவனி. இப்ப இப்படி ஆகி போச்சேன்னு வச்சுக்க, தலைவர் பேர் ரிப்பேர் ஆகுது பாரு. தலைவருக்காக நான் செய்யற தியாகம் இது. அமெரிக்கால ஏந்திர அந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு மட்டும் என்ன மாதிரி ஒரு விசுவாசி கூட இருந்திருந்தானா அவர் மேல கேச போட முடியுமா? எல்லா கேசையும் நான் மாத்தி விட்டுருப்பேன். கரெக்டா சொன்ன, அந்த நாட்டுலதான் பெரிய ஆளுங்க மேல கேச போட முடியும். ஆனா இங்க இவர் பேர்ல கேஸ் போடாம வச்சுக்க சும்மா விட்டுருவோமா? ஆறு ஆட்டோவில் 60 பேர் கையில கத்தி உருட்டு கட்டை கொண்டாந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா. இந்த விஷயத்துல பார்த்தா அமெரிக்காவோட நம்ம நாடுதான் பெரிய ஜனநாயகம். சரி, எதுக்கு வெட்டி பேச்சு? சீக்கிரமா இவரை பெரிய தலைவர் ஆக்குங்க. லோகனா என்னங்கண்ணா பாரு, நீ சொல்றபடியெல்லாம் நான் கேக்குறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என் பங்கஜம் உன் பங்கஜம். உன்ன நான் நம்புறேன். இருந்தாலும் உனக்கு சின்ன வயசு, இதுவும் அறியா பருவம், இடையில ஏதாவது எசகு பெசக. தலைவா, இந்த லோகநாதனோட தரத்தை பத்தி போக போக தெரியும், கண்ணோடு காண்பதில்லை.